அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்க் 250 ஸ்பியர். ஸ்பியர்ங்கிறப்ப அது கோலம் அப்படின்னு சொல்லுவோம். கோலம் அப்படிங்கிறப்ப இது கோலம். அப்ப இதனுடைய கேட்டிருக்கிறது வளைபரப்பு, கோலத்தினுடைய வளைபரப்பு, இந்த அவுட்டர், இந்த அவுட்டர்னுடைய, இந்த கோலத்தினுடைய வளைபரப்பு 98.56 அப்படின்னு அண்ட் கிவிங் த ஃபார்முலா. கோலத்தின் வளைபரப்பு 4πr². அடுத்து பார்க்க போறது ஹெமிஸ்பியர், அதுல பாதி. அதனால இது ஒரே ஹெட்டிங் தான் ஸ்பியர் அப்படிங்கிறது. இதுல ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் இருக்கு. எக்ஸசைஸ் 2.1 ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கோலத்தின் வளைபரப்பு காணுதல் அப்படிங்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் இருக்கு. அதனால இதை மட்டும் நான் செப்பரேட்டா எழுதிட்டேன். தட் மீன்ஸ் சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு 4πr². ஒன்லி ஒன் க்வெஸ்சன் விதால் இன் எக்ஸசைஸ் 8.1. ஸோ கோலத்தின் வளைபரப்பு ஃபார்முலா 4πr² ஈக்குவல் டு 98.56. யூஸ்ஃபுல்லாக நம்ம சொல்றது தான் ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர் அப்படின்னு எழுதிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக மைண்டை ஞாபகம் இருக்கலாம். பாயிண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 56/100 டூ டெசிமல் பிளேஸ் அப்படிங்கிறப்போ 500. ஸோ 4×22/7 r². ஸோ வி வாண்ட் டு ஃபைண்ட் ஆர். ஸோ 9856 இதை நம்ம 1 வச்சுக்கோம்னா ரெசிப்ரோக்கா கொண்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 1/4×7/22. நான் யூ வாண்ட் டு கேன்சல் இட், டேக் 2 டேபிள். சரி, 11 டேபிள் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் எடுத்துக்கலாம், அப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப யூ கேன்சல் திஸ் யூ கேட் உனக்கு வந்து கீழே தள்ளி எடுத்துக்கலாம். ஸோ 9856/100 1/4 7/22 11 times 4 times பேலன்ஸ் 1 9 times 2 times இங்கே 8 times. நவ் யூ டேக் 11 டேபிள். 1 time 49 4 times பேலன்ஸ் 5 52. அகெய்ன் 4 times பேலன்ஸ் 8 times. நவ் டேக் 4 டேபிள். 1 time இங்கே 1 1 2. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இப்போ 1 1 2 இங்கே ஒரு 7 இங்கே 100. 100 வந்து நம்ம 10×10 பிரிச்சுக்கலாம். இப்போ ரூட் எடுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். 112 இருக்கியா, 112 எழுதிச்சு. இதெல்லாம் வந்து நல்ல படிக்க சொல்றது டைரக்டாக ஈஸியாக போட்டுருவாங்க. ஒன்லி ஃபார் த ஸ்லோலான டூயிங் டிஸ்டன்ஸ். இங்கே 5 times இங்கே 6 then 2 times then 8 14 இங்க 7. அப்ப இங்க நியூமரேட்டர் எப்படி எடுக்கலாம் நம்ம 2×2×2×2 17. அது இல்லாம நம்ம இந்த இடத்துல இன்னொரு 7 இருக்கு. அப்ப இது வந்து r². சோ r√ இங்க 2² 7² by 10² so இது கேன்சல் ஆனா r = 2 2 2 2 7 by 10 so 2 2 4 28 by 10 equal to 2.8 so equal to 2.8 centimeter. so the final answer r = 2.8 centimeter. so this only they are asked. ஸோ இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர்னு எழுதிட்டு கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேல்குலேஷன். தேங்க்யூ.